வணக்கம் உறவுகளே, வல்வை கவிதா சமையலறைக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறது கேரட் கடலைப்பருப்பு வச்சு ஒரு அருமையான ரெட்டல் கறி செய்ய போறோம். வாங்கோ பார்க்கலாம். கேரட் வந்து 1/2 கிலோ எடுத்து வட்டம் வட்டமா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்து நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். கடலைப்பருப்பு 25 கிராம் எடுத்திருக்கிறேன். தேங்காய்பால் 100 ml எடுத்திருக்கிறேன். கறிமிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன். புளி வந்து 20 கிராம். இதுக்கு கொஞ்சமாக தான் புளி விடுறது. கறிவேப்பில சிறிதளவு. தேங்காய் எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். இப்போ குளிர் அதிகம் என்ன நாடி எங்களுக்கு இப்படித்தான் இருக்கும் தேங்காய் எண்ணெய். கல்லுப்பு 1.5 டீஸ்பூன். பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன். கடுகு 1/2 டீஸ்பூன். இப்போ இந்த கடலைப்பருப்பை கழுவிட்டு நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துடுவோம். தேங்காய் சூடு பண்ணிடுவோம். எண்ணெய் சூடாயிட்டது. கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயம், கறிவேப்பில வதக்கிடுவோம். இதுலயே கேரட்டையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடுவோம். வதங்கிட்டது. இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை இதில் சேர்த்துடுவோம். நல்லா சேர்த்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான கறிமிளகாய் தூள், கல்லுப்பு, இந்த தேங்காய் பாலை விட்டு அவிய வைக்க போறோம். மூடி விட்டுடுவோம், அவியட்டும். பாருங்க அவிஞ்சிட்டுது. கேரட் வந்து ஈஸியா அவிஞ்சிடும். கடலைப்பருப்பு ஊற வச்ச நாடி டக்கண்டு அவிஞ்சிடும். இப்போ இதுல நாங்கள் புளியை கரைச்சி வச்சிருக்கிறோம். கடைசியா தான் புளிய விட வேணும். பாருங்க நல்ல பிரட்டெல்லாம் வந்துட்டது. அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த பிரட்டல் கறி வந்து. சுவையான ஆரோக்கியமான பிரட்டல் கறி தயாராயிட்டது. நீங்களும் இந்த மெத்தட்ல ஒருக்கா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க. பழமையை போற்றுவோம், பாசத்துடன் பரிமாறுவோம். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இத மாதிரியான வீடியோக்களை மிஸ் பண்ணாம பார்க்க வல்வை கவிதா சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.